இன்றைய தலைப்பு வாழ்க்கை. வாட் இஸ் த மீன் பை லைஃப்? அது மட்டும் நம்ம பார்ப்போம். வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கைன்னா இதுதான்மா யாருன்னா சொன்னாலா, பெத்த அப்பா சொன்னாரா, அம்மா சொன்னாலா, தாத்தா பாட்டி சொன்னாலா, இல்லை ஆன்மீகவாதி சொன்னாரா, இல்லை படிப்பு சொல்கிற வாத்தியார் தான் நமக்கு இது இது வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்களா? இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துருந்தா இருக்கிறோம், ஆனால் பிரச்சனைகள் தீரல, வறுமை தீரல, குடும்பத்தில் பலவித பிரச்சனைகள் வருது, ஆளுக்கு ஒரு பிரச்சனை, வித விதமான பிரச்சனை, காசு இல்லாதவங்க பிரச்சனை, காசு இருக்கிறவங்க பிரச்சனை, யாரும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியல. அப்போது இந்த வாழ்க்கைன்ற வார்த்தைக்கு இன்னும் அர்த்தம் தெரியாதே வாழ்ந்துட்டு இருக்கோம். சும்மா ஒரு ஒரு ஏமாற்ற வேலை, ஒரு நடிப்பு நாடகம் தான் போயின்னு இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கிறது தான் இது வாழ்க்கை, இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது யாருக்கும். சாமின்ற பயமாறி ஏன் இதெல்லாம் நமக்கு இந்த சிந்தனை நமக்கு வரலன்னா, இந்த சாமின்ற ஒரு சிந்தனை நமக்கு குறுக்கு வந்துடுது, அதனால இது சிந்திக்கல. இந்த சாமி எதை சொல்லுவாருன்னு நமக்கு தெரியாது. காலகாலமாக மனுஷன் வாழ்ந்துருக்கான், பிரச்சனைகள் தீரல. கொரோனா வந்துடுச்சு, அது ஏன் வந்தது தெரியாது. எல்லாத்தையும் சிந்திக்கலாம், ஏன்னா அது ஒரு பகுத்தறிவோடு சிந்திக்கணும், அங்கே தான் முடிவு வரும். பகுத்தறிவோடு சிந்தித்தா தான் முடிவு வரும். சும்மா ஏதோ ஒன்று, நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு இப்போ பவர் இருக்குது, எனக்கு நான் பணத்தில் இருக்கிறேன், நான் சொல்ல இதை சொல்கிறது எல்லாம் கேட்பாங்க தான், அதில் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. இது மாதிரி வியாதிகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. குடும்ப பிரச்சனைகள், விதவிதமான பிரச்சனைகள், ஆளுக்கு ஒரு பிரச்சனை பாருங்கள், ஆளுக்கு ஒரு பிரச்சனை. நீங்கள் ஒன்று எடுத்துக்கல, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கையும் வச்சு ஒரு ஒரு படம் எடுக்கலாம். ஒவ்வொருத்தரையும் வச்சு ஒரு ஒரு சினிமா படம் எடுக்கலாம். அவ்வளோ கதைங்க, அவ்வளோ நிகழ்ச்சிகள். இது மாதிரி பிரச்சனைகள் ஓயவில்லை, மன கஷ்டம், இது ஓடவில்லை. கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ முடியல, கணவன் மனைவி பிரிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் அனாதைக்கப்படுகிறது, இப்படியெல்லாம் வந்துடுது வாழ்க்கையில். ஒரு பொண்ணு திருமணம் பண்ணி செஞ்சு கொடுக்க போனால் அந்த இடத்துல வாழ வேண்டிய இடத்துல சரியாக வாழலை, ஏன்னா அவனுக்கே தெரியாத வாழ்க்கை என்னான்னு. இது மாதிரி ஒரு இது மாதிரி நமக்கு பிரச்சனைகளோட வாழ்ந்து நமக்கு முடிவா சொல்லுங்க. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஒரு நல்லது சொல்லணும்னா அதை நம்ம சொல்லிதான் ஆகணும். நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை சொல்லிதான் ஆகணும். இப்போ எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது, தைரியமாக சொல்கிறேன் நான். எத்தனை தலைகள் வந்தாலும் நான் சொல்லிதான் ஆவேன், ஏன்னா நான் மட்ட கஷ்டம் மற்றும் படக்கூடாது, அதுதான் நடக்க வேண்டிய வேலை. நான் எத்தையோ ஒன்று சாப்பிட்டு இது பண்ணுறது, எத்தையோ ஒன்று பண்ணிட்டேன், சுகபோகமாக சுகபோகமானா சுகப அறிவீனமாக வாழ்ந்துட்டு, அறிவோடு இல்லை அறிவீனமாக வாழ்ந்துட்டு, நம்ம கஷ்டம் தீர அடுத்த கஷ்டத்தை தீர தீர்க்க வழி சொல்லாத போகிறத விட, இப்படி இப்படி இந்த எதிர்ப்பு இருந்தாலும் அது நல்ல விஷயத்தை நாலு பேர் சொல்லலாம்ல, அதுதான் நீங்கள் உயிர் விட்டு கத்தினிருக்கேன் நான். வாழ்க்கைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத நீங்கள் வாழ்ந்துட்டேன் இது வரைக்கும். ஆணும் பெண்ணும் சரி, எந்த யாரும் இருந்தாலும் சரி, எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.